கோவை கேமர்ஸ் டிவி. ஸோ இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, சீசன் 13 ராயல் பாஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு மார்னிங் வந்து நம்மளுக்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ராயல் பாஸ் சீசன் 13. ஸோ இன்னைக்கு நான் வந்து ராயல் பாஸ் சீசன் வந்து நான் போட போகிறேன் இப்போ. ஸோ இது லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி யூஸி வந்து பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ வந்து மிட்ஸ்பேயில் வச்சு நீங்கள் வந்து யூஸியை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ராயல் பாஸ் வாங்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு போனதாட்டி கிடைச்சதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ரிவார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சீசன் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து போகலாம். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து 600 யூசி, அதாவது நம்ம 800 யூசி கொடுத்து, நம்ம 800 அமௌண்ட் கொடுத்து நம்ம இப்போ ராயல் பாஸ் வாங்கிடலாம். ஓகே, எலைட் ராயல் பாஸ் வாங்கியாச்சு, பர்ச்சேஸ்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயும் நம்மளுக்கு வந்து புது விதமான ஹாக் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இது இந்த ஹாக் ஸ்கின்னையே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்களேன், ஜோக்கர் சம்திங் மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்பவே இந்த ஹாக் ஸ்கின் பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இது எல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து சீசன் ராயல் பாஸ் 13 வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். நான் இன்னும் பார்க்கவே இல்லை. இப்போ எடுத்தோடனே வந்து ராயல் பாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ ஓகே, பர்பஸ் இட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, மாஸ்க்கு இதெல்லாம். ஸோ ஓகே, இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சேலஞ்சிங் மிஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயாச்சு. இனி வந்து சேலஞ்சிங் மிஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ரிவார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பி 1 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க, அது பப்பட் ஏஞ்சன் செட் அட்வான்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஷேடரில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்க்கவே வந்து நல்லாயிருக்கு. ஒரு ப்ளூ கலர் வித் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 13 அதே வந்து 1 பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து புதுவிதமான ஹாக் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேக்னென்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரேக்னென்ட் வந்து இந்த மாதிரி கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பார்க்கவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த தாட்டி வந்து யூஸியாக வேணுமா இல்லை ரிவார்ட் பேக் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ரிவார்ட் பேக்ஸ் வேணா, யூஸி மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன். பட் நல்லாயிருக்கு. ஸோ நான் யூஸி தான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேறு என்ன, சீசன் 3 வந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பிக்சர் ஒன்று கொடுக்குறாங்க. அது போக 20 ஆர்பி 20 வந்து நீங்கள் 20 வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு எமோட் கொடுக்குறாங்க. இந்த எமோட் பார்க்கவே வந்து செம்மையாக இருக்குது, கண்ணும் கண்ணும் நோக்கியா அந்த மாதிரி ஒரு எமோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் பைக் கிரேஸியாக இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான வந்து ஒரு ஸ்கின் காம்பினேஷன், ரெட் வித் எல்லோ காம்பினேஷனில் வந்து ஹாட்டோ மொபைல் மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹாட்டோ டாக் மொபைல் மோட்டர் சைக்கிள். ஸோ ஹாட்டோ டாக் மொபைல்ஸ் மோட்டர் சைக்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அந்த மொபைலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரில, பட் ஆனால் அதில் அப்படி தான் கீழே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி வேறு ஆர்பியில் 25 பார்த்தீங்கன்னா இந்த பேக்கோட பின்னாடி கீச்செயின் மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பைனாப்பிள் பிரின்ஸ் ஆர்னமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு செட் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் மிச்ச ஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா 30th ஆர்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதே மாதிரி ஹாகில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு பிக்சர் கொடுத்துருந்தாங்களோ அதே பிக்சரை வந்து நம்மளோட ராக் அண்ட் ரோல் பேரஷூட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேரஷூட்க்கு பேர் வந்து ராக் அண்ட் ரோல். ஸோ அதே 30 ஆர்மியில் 30ஓட ஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புதுவிதமான ராக் அண்ட் ரோல் செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ராக் அண்ட் ரோல் செட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கவே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோல்டன் வித் ஆர்னமெண்ட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த செட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வித் கோல்டனில் கொடுத்துருக்காங்க, ஒரு எலிகன்ட் ருக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 32ல போனீங்க அப்படின்னா 32ல வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பனர் இருக்கும். அந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி இந்த இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஆப்ரேஷன் அல்லது வந்து குவாரியில எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்காரலுக்கும் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, ஹெல்மெட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேனுக்கு வந்து இந்த ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்பி பாக்ஸ் அல்ட்ரா டிஃபெண்டர் கிரியேட் கூப்பனில் தான் வரும். கிராஃப் டேக் பேனு. ஸோ இந்த மாதிரி கிராஃப் டேக் பேனோட கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆர்மி மேன் ஹெல்மெட் வந்து ப்ளூயிஷ் கலர் சேம் ஆஸ் யூஷுவல். ஸோ ஸ்காரல் பஃப் பால் அந்த கலர் பாருங்களா, ஒரு பஃப் பால் கலர்ஸாக இருக்குது. ஒரு பிங்க் வித் உள்ளே வந்து அந்த பஃப் பால் கலர்ஸ் வந்து அப்படியே மெல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கிரேட்டா கூப்பனில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்க்கலாம், அதுவும் லக்கி தான் உங்களுக்கு. ஸோ அடுத்தது 35 ஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரான பேசிக் அமௌண்ட் இல்லாமல் இது வந்து ரியல் டான்ஸிங் மாதிரி வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ரியலாக நம்ம இந்த இந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம டான்ஸு பெரிய பெரிய டான்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, பட் ஆனால் சூப்பராக இருக்குது இந்த அமௌண்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து 40ல ஹெல்மெட் பார்த்தீங்க அப்படின்னா ராக் ரோல் ஹெல்மெட், ராக் 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 அண்ட் ரோல் அந்த மாதிரி ஒரு ஹெல்மெட். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆர் போட்டோ வந்து ஒரு ஹெல்மெட். அதோட கீ செயின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கீழே கொடுத்துருக்காங்க, வித் என்ன சொல்கிறது, வித் மெட்டாலிக் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி 40 ஆர்பி பார்த்தாச்சு. ஸோ அதே மாதிரி 45ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அவத்தார் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க, சீசன் 13ஓட ராயல் பாஸோட அவத்தார் ஃப்ரேமு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 50க்கு போட்டிங்க அப்படின்னா டாய் அலையன்ஸ் P92க்கு வந்து கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ கன் ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது, ரெட் வித் எல்லோ வித் ப்ளூ கலர். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட 50 ஆர்பி நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ரெண்டு விதமான செட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு விதமான செட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர். ஸோ இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் ப்ரிஃபர் பண்ணியிருக்கா, ரெட்டா அல்லது ப்ளூவா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் ரெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் ரேஞ்ச் செட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வி ஷேப்பில் வந்து ஒரு கோல்டன் எலிகண்ட் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிகண்ட் லுக்கில் வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பட் சூப்பராக இருக்குது. ஸோ செமையாக இருக்குது கைஸ். ஸோ அதே மாதிரி பிளெயின்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 52ல பார்க்கலாம். ஸோ 52லேயும் க்ரியேட்டா ஓப்பன் பார்த்தாச்சு. ஸோ இனி வந்து 60ல பார்த்தீங்க அப்படின்னா 60 ஆர்பி டச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆரோப்ளைனோட ஸ்கின் கிடைக்கும், 8-bit ஃபோர்ட் ஃபினிஷ். உங்களுக்கு இந்த ஸ்கின் வந்து எனக்கு அவ்வளோவா இந்த ஸ்கின் வந்து பிடிக்கல. இது நார்மலாக சிம்பிளாக மித்த ஃப்ளைட்டை விட இந்த இந்த ஃப்ளைட்டோட கலர்ஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ 62 ஆர்பிலையும் உங்களுக்கு வந்து இதே தான், இது நீங்கள் ஸ்பின் பண்ணி தான் எடுக்க முடியும் 62லேயும். ஸோ 65ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அல்ட்ரா டிஃப்ரெண்ட் அவத்தாரோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 69லேயும் ஒரு ட்ராய் பேட்டில் கிரவுண்டோட
உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ RP17ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்பிள் ஏஜென்ட் செட் வந்து கிடைக்க போகுது. ஸோ பர்பிள் ஏஜென்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வயலட் வித் பிளாக் அண்ட் ஒயிட் வித் பிளாக்ல வந்து ரெண்டு விதமான செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செமையாக இருக்குது. ஸோ செம்ம லுக்காக எலிகண்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி 72 பாக்ஸ்லேயும் இந்த க்ரியேட்டர் பாக்ஸ்லேயும் இதுதான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்பின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ 75ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாஸ்க்கு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆர்பி போடுறவங்களுக்கோ. இந்த தட்டி வந்து பேக்கோட ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் பேக் லன்ச் பேக் பேக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு ஸ்கூல் போகிற ஒரு நார்மலான வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒரு பேக்கோட ஸ்கின் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒன்றும் இந்த பேக்கில் வந்து அவ்வளோவா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நார்மலான ஒரு லெதரில் நம்ம எப்படி நார்மலாக பேக் வாங்கணுமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இல்லை எந்த விதமான டிசைன்ஸும் கொடுக்கல. ஸோ அடுத்த ஆர்பியில் பார்க்கலாம். ஸோ 90 RP போயிட்டீங்க அப்படின்னா 90 RPயில் பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. வெக்டர் ஸ்கின் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லோ வித் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வெக்டர் ஸ்கின்னே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ டாய் அலையன்ஸ் வெக்டர் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ 95ல வந்து இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 95ல இந்த எமோட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் வந்து ராயல் பாஸ் கண்டிப்பாக போட்டே தான் ஆகணும். ஸோ 95ல வந்து இந்த மாதிரி எமோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து 100 RPயில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 100 RPயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹீரோ ஹெட் ரேஞ்சர்ஸ் ஹீரோ ஹெட் கியர் செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிபுலா ஹீரோ ஹெட் கீர் செட் வந்து ஃபைனலாக 100 RPக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு இது பார்க்கும்போது நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பவர் ரேஞ்சர்ஸ் பார்ப்பேன். ஸோ அந்த பவர் ரேஞ்சர்ஸோட ஒரு செட் மாதிரி தான் எனக்கு வந்து நிஞ்சா பவர் ரேஞ்சர்ஸ் அந்த செட்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. பட் செமையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த தாட்டி Season 13ஓட ராயல் பாஸ் வந்து செம்மையாகவே இருக்குதுன்னு நான் சொல்லலாம். எந்த வித ட்ராபேக்கும் இல்லை. ஸோ ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்த தாட்டி ஒரு பேக் ஸ்கின்ஸ் மட்டும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ மித்தபடி எல்லாமே வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த தாட்டி Season 13ஓட ராயல் பாஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து நீங்கள் போயிட்டு Season ராயல் பாஸ் 13 வந்து யூசி கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஏன்னா இந்த அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து நார்மல் இதில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஒரே ஒரு டைம் யூசி போட்டிங்கன்னா போதும். ஸோ லைஃப் லாங் அந்த 600 யூஸையும் அடுத்த தாட்டி கலெக்ட் பண்ணி நீங்கள் அடுத்த ராயல் பாஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ஐக்கானை பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சீசனோட அப்கிரேட்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ கமான் கைஸ், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போட்டுருங்க கைஸ். ஸோ இதோட நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி Season 14ஓட ரிவார்ட்ஸை பற்றி நம்ம கூடிய சீக்கிரம் பார்த்துடலாம். ஓகேவா? பாய் கைஸ்.